Hello friends, welcome to Bussid Squad Salem channel. In this video, we will talk about a series. And the series is the first episode. So, this is the Gautam Gaming Bro concept. So, that is the Bussid Squad Salem style. If you are in the comment box, comment. Thank you, Gautam Bro. பேடாங் அப்படிங்கிற சிட்டியில் ரெண்டு பேர் பஸ் ஸ்டாண்ட் சொந்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட ஒரு பஸ் கூட சொந்தமாக இல்லை. அப்புறம் அந்த ரெண்டு பஸ் என்னன்னு கேட்குறீங்களா? நீங்களே கேளுங்க. 1 AM காலை 10 மணி. ஹலோ, யாருங்க? நான் தான்ப்பா. ஆ சொல்லுங்கள், நான் தான்ப்பா. உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, நான் பஸ் ஓனர்ப்பா. ஓ, நீங்களா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? தம்பி, நம்ம பஸ்ஸு அங்கே தானே நிறுத்திருக்கோம், அது பத்திரமா இருக்குல்ல தம்பி? யோ, நீ இன்னும் 2 மாதம் வாடகையாக கொடுக்கல, டெய்லி ஒரு ஃபோன் பண்ணி உன் பஸ்ஸு பத்திரமா இருக்கா, உன் பஸ்ஸு பத்திரமா இருக்கான்னு கேட்குற. நான் இன்னும் பைத்திய கண்ணாவே நினச்சிட்டு இருக்கியா? தம்பி தம்பி, கோவப்படாதீங்க. அந்த 2 மாதம் வாடகையை நான் ஜீப்பில் அனுப்பிடுறேன். ஓ, ஜீப்பில் வரீங்களா? சரி, எத்தனை மணிக்கு வரீங்க? தம்பி ஜீப்பில் தம்பி, ஜிபே ஆன்லைன் பேமெண்ட் தெரியாது. ஓ ஓகே ஓகே, ஜிபே அது எங்களுக்கு தெரியாதா? அனுப்புங்க அனுப்புங்க. என்ன ஏதோ ஜிபேன்னுலாம் சொல்கிறான், ஏதோ புதுசாக இருக்கும் படியே. யார்ட்டையாவது போய் கேட்கணும். அப்போ இந்த இன்னொரு பஸ் என்னன்னு கேட்குறீங்களா? அதையும் நீங்களே கேளுங்க. ஆ என்னடா, ஓ அந்த எல்லோ கலர் பஸ்ஸை பற்றி கேட்குறியா? ஆனால் நீ வேறு ஆண்டாடி, பஸ் ஸ்டாண்ட் திறந்த புதுசில் ஒருத்தன் வந்து இந்த பஸ்ஸை வாடகைக்கு நிறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் வாடகை கொடுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் இன்னும் காணும், ஆளையும் காணும், ஃபோன் பண்ணவும் ஃபோன் எடுக்கலை. சரி, எங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் எதுவும் இல்லையா? சரி, அப்படியே இந்த 2 பஸ்ஸும் சொந்தமாக ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 1 AM மதியம் 12 மணி. ஏண்டா நீங்கள் இன்னும் மாட கத்திட்டே கிடக்குறீங்க? நாங்களாவது பரவாயில்ல கத்திட்டு தான் இருக்கோம். உன் பஸ் ஸ்டாண்டில் சொந்தமாக ஒரு பஸ்ஸு கூட இல்லையாமே. யாராவன்? சரி, அதை விடு, என் கிட்டே பாரு, ஒரு பொம்மை பஸ் இருக்குது, ஆனால் உன்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ம், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச்சு கொடுக்க முடியாதுரா எப்பா? தம்பி, நீங்கள் தானே பஸ் கூட இல்லாமல் பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்கிறது. உங்களுக்கு எல்லாமட இந்த விஷயம் தெரியும், வெளியே தலை காட்ட முடியாது போலையே. ஃபஸ்ட்டில் 2 பேர் இருந்தாங்கன்னு சொன்னீங்க, இப்போ ஆரம்பத்துலேருந்து ஒருத்தனையாக தான் காட்டிட்டுருக்கேடா அப்படின்னு கேட்கலாம். அந்த இன்னொருத்தனை நீங்களே போய் பார்த்துருவாங்களேன். 1 AM மாலை 5 மணி. யார் அவன் பாகுபலி பீச்சு அவன் பேக்ரவுண்டோட வருது? இதோ உங்கள் புதிய அரசன் மகேந்திர பாகுபலி. இவனுக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரோ தேவையானதான் கேட்குறீங்க? ஏண்டா, என் இன்ட்ரோவே சாதாரணமாக சேரில் தான் இருந்துச்சு, உன் இன்ட்ரோ என்னடா மொட்டை மாடிக்கு மேலே இருக்குது? ஒழுங்காக கீழே இறங்கி வாடா, ஒன்று ஒன்று பேசணும். இதோ வரையிற, நம்ம பஸ் ஸ்டாண்ட் வச்சுருக்கோம், ஆனால் ஒரு பஸ்ஸு கூட இல்லைங்கிறது இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சுரா. வெளியே தலை காட்ட முடியல தெரியுமா? சின்ன சின்ன வாண்டு பசங்கள்லாம் கலாய்ச்சிட்ருக்குறானுங்க. ஃப்ரீயாக விடுறா? ஃப்ரீயாக விடா? ஐ டோன்ட் திங்க் யூ கெட் இட் ப்ராபப்ளி. கடைசியாக ஒன்று சொன்னால், ஹீஸ் ஆஸ்கிங் ஃபார் சம் பஸ்ஸஸ் டூ மீ. வேர் வில் ஐ கோ ஃபார் பஸ்ஸஸ்? டூ ஐ லுக் லைக் அ பஸ்ஸிட் ஓனர்? டூ யூ ஹேவ் எனி பஸ்ஸஸ்? எத்தனை தடவை டாக்டர் படம் பார்த்தான்னு தெரியலையே. 1 AM இரவு 8 மணி. இப்போ என்ன தாண்டா சொல்ல வர? நம்ம சொத்தை விற்றாவது ஒரு பஸ்ஸை வாங்குகிறோம். இருக்கிறது ஒரே ஒரு சொத்து பஸ் ஸ்டாண்டு, எதையும் விற்றுட்டு நீ பஸ்ஸை வாங்க போறியாடா? எனக்கு வர வழி தெரியலடா. எப்படியாவது நம்ம பஸ்ஸு வாங்குகிறோம், இந்த பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தி யூடியூப்பில் வீடியோ போடணும். ஆமாம், நீ யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்காக நான் ஒரு பஸ்ஸை வாங்கணுமாடா? சரி, நீ ஏன் ஏதாவது வழி சொல்கிறா? எப்படியாவது ஒரு பஸ்ஸு வாங்கணும். ரொம்ப புலம்புறியாடா. சரி, எதாவது யோசிக்கிறேன். இவ்வளோ நேரம்லாம் உன் மூஞ்சை பார்த்துட்டு இருக்க முடியாதுரா. சீக்கிரம் தான் ஐடியா இருந்தால் சொல்கிறா. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. பஸ் சீட்டில் 1 மணி நேரத்துக்கு 2 அடி தருவான். அந்த 2 அடியும் பார்த்தா மொத்தமாக 25,000 ரூபா கொடுப்பான். ஸோ அந்த 25,000 பின்னாடி ஒரு பஸ்ஸு நிற்குது, அது எதுக்குன்ட்டே தெரில, அதையும் விற்றுருவான். விற்றுட்டு வர காசில் ஏதாவது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறேன்? இதுவும் ஒரு நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏ தம்பி, எந்த ஸ்டேஜ்லேயும் ஆனால் மறக்க மாட்டியா? ஆஹ், மறக்க மாட்டேன். தோமா ஸ்டேஜில் அப்படிங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி எங்கேயாவது சொல்லி தெரிஞ்சேன்னு வச்சுக்க, மல்டிப்ளேயர் வருவல்ல, அங்கே அடுத்த மேப்பில் ஒன்று பறக்க விட்டுருவோம் பார்த்துக்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸோட ஃபஸ்ட் எபிசோடு இவ்வளோ தான். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதே மாதிரி சீரீஸை நம்ம பண்ணிட்டே இருக்கலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் 2 சந்திப்போம்.